Hi friends, welcome back to our channel. இப்போ இந்த சாரிக்கு வந்து நான் குச்சி கட்ட போறேன். தெரிஞ்சவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து க்ரோஸாவும் நார்மல் பேபி குச்சி வித் பீட்ஸும் சேர்ந்து போட போகிறேன். பாருங்கள், இந்த ஆரஞ்ச் ஷேடில் இருக்குது, ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா வந்து க்ரீன் அண்ட் பிங்க் இருக்குது. ஸோ இதுக்கு நான் மூணு கலர் எடுத்திருக்கேன், ஆரஞ்சு ப்ளஸ் இந்த பிங்க்கு ப்ளஸ் இந்த க்ரீன் எடுத்திருக்கேன். பாருங்கள், அந்த கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த பிங்க்கு இந்த ஆரஞ்ச் அந்த க்ரீன் ப்ளஸ் வந்து இந்த பீட்ஸ் வந்து க்ரோஸாவில் போடுவேன். இந்த பீட் வந்து க்ரோஸாவில் போடுவேன். இந்த பீட்ஸ் வந்து நான் வந்து அந்த பேபி குச்சிக்கு போடுவேன். முன்னாடி ஒன்று போட்டல அதே மாதிரி தான் இது, ஆனால் இது ஃப்ளாட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். சரி, ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம க்ரோஸா அந்த பீட்ஸு இந்த குட்டி பீட்ஸை போடணும், ஃபஸ்ட்டு போட்டணும். அதுக்கப்புறம் பேபி குச்சி போடணும். நம்ம இந்த க்ரோஸா போடுறதுக்கு இந்த மாதிரி பாபின் கேஸ் வேணும், பாபின் வேணும். பாபினில் வந்து நம்ம சில்க் த்ரெட்டை வந்து ஒயின் பண்ணிக்கணும். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஒயின் பண்ணிக்கணும். ஸோ இந்த சாரீக்கு ரிலேட்டட் கலர்ஸ் எடுத்துக்கலாம், கோல்டன் எடுத்துக்கலாம் இல்லை பிங்க்கு க்ரீன் ஆரஞ்சு எது வேணாலும் ஒரு ஃபைவ் பாபினில் வந்து சுற்றிட்டு. நான் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்களா எனக்கு தெரியாது. இங்கே பாருங்க, இப்போ வந்து இது சால்ட் அண்ட் பெப்பர் டப்பா. ஆக்சுவலாக இதுக்குள்ளே வந்து நான் ஏற்கனவே க்ரோஸா போட்ட அந்த பாபியில் சுற்றி இருந்த சில்க் த்ரெட்டே இந்த சாரீக்கு ரிலேட்டடாக பிங்க் இருந்துச்சு. ஸோ ஒரு கோல்டன் இருந்துச்சு. ஸோ அதை மிக்ஸ் பண்ணி அஞ்சு பாபின்குள்ளே அந்த நூலை சுற்றி சால்ட் அண்ட் பேப்பர் டப்பாக்குள்ளே இருந்து அப்படியே பாருங்கள் த்ரெட்டு தெரியுதா, இதை வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு ஒரே ஈவனாக வரும். ஸோ நம்ம இழுக்கிழுக்க வந்துகிட்டே இருக்கும், எங்கேயும் சிக்காகாது. இது பாருங்கள், அப்படி இழுக்கிழுக்க வந்துகிட்டே இருக்கும், எங்கேயும் சிக்காகாது, ஸ்டக் ஆகாது. ஸோ கண்டினியூஸாக நம்ம க்ரோஸாக போட முடியும். ஸோ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இது வந்து நான் இந்த எட்ஜில் வந்து ஒரு நாட் போட்டுட்டு க்ரோஸாக எடுத்துகிட்டு நார்மலாக செயின் மூணு செயின் போட்டு அப்புறம் இந்த பீடை வந்து கோத்துட்டு திருப்பி மூணு செயின் போட்டு அதை எண்ட் ஆகிற இடத்துல திருப்பி சாரீக்குள்ளே குத்தி நம்ம செயின் நார்மல் க்ரோஸாக போடுற செயின்ஸ் தான் இதில் போட்டிருக்கேன் நான். இதில் இது மட்டும்தான் க்ரோஸாக, அதுக்கப்புறம் பேபி குச்சி தான் வரும். ஸோ ஆக்சுவலாக நான் கொஞ்சம் போட்டுட்டேன், பாதி வரைக்கும் போடுறேன் நான். இப்போ நெக்ஸ்ட்டு போடுறேன், அதை வந்து நான் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ என்ன பண்ணுன்னா இதில் இங்கே ஜாயின் பண்ணியிருக்கேன்ல, இப்போ நம்ம இதை வந்து இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு நீராக வந்து சாரியில் இப்படி குத்திடணும். குத்திட்டு இதை இப்படி உள்ளே இழுத்து ஒரு செயின். ஸோ இது நார்மல் க்ரோஸாக தான், ரொம்ப ஈஸி தான். அப்புறம் ஒரு மூணு செயின் போட்டுக்கிறேன், ஒன் டூ த்ரீ. ஸோ முடிச்சுட்டேன். இப்போ நான் பீட்டை ஜாயின் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி லென்த்தாக விட்டுட்டு இங்கே பிடிச்சிக்கோங்க. இப்போ பீட்டை வந்து இந்த நீடில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த லென்த் அப்படியே விட்டுட்டு நம்ம இப்போ பீட்ஸ் வந்து நான் நீடில் எடுத்துக்கிறேன். இதோ இந்த மாதிரி நீடில் எடுத்துட்டு இதை வந்து அப்படியே நம்ம இதை உள்ளே இழுத்து தள்ளிடலாம். ஸோ இங்கே வந்து ஒரு செயின் போட்டுட்டால் அது அப்படி டைட் ஆகிடும், க்ளோஸ் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ செயின் போட்டேன். இப்போ நம்ம மூணு செயின் போடணும், ஒன் டூ த்ரீ. ஸோ முடிச்சிட்டேன். இப்போ திருப்பி இந்த இதை வந்து கரெக்டாக ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு சாரியில் ஹோல்ஸ் போட்டுடலாம். போட்டுட்டு திருப்பியும் அதே மாதிரி தான் வெளியே இழுத்துட்டு ஒரு செயின் அப்புறம் மூணு செயின், ஒன் டூ த்ரீ. ஸோ இதில் எந்த விட்டுட்டு பீட்ஸை வந்து கோத்துக்கலாம். பாருங்க, கோத்துட்டேன். இதை அப்படியே பிடிச்சிட்டு இந்த பீட்ஸை உள்ளே தள்ளிடலாம் இன்னொரு விரலில். அப்புறம் இதை டைட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு செயின், திருப்பியும் மூணு செயின், ஒன் டூ த்ரீ. அதே மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு சாரியில் குத்தி வெளியே எடுத்து ஒரு செயின். ஸோ இதே மாதிரி தான் இந்த சாரீ ஃபுல்லாக நான் போட போகிறேன். இங்கே பாருங்கள், ஏற்கனவே நான் ஒரு ஹாஃப் சாரீ போட்டுட்டேன். இங்கே பாருங்கள், ஹாஃப் சாரீஸ் போட்டுட்டேன். ஸோ ரிமைனிங் ஹாஃப் முடிச்சுட்டு பேபி குச்சி வித் பீட் பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி மூணு கலர் போட்டுட்டேன். இந்த சாரியில் மூணு கலர் சூஸ் பண்ணேன்.
ஸோ அவங்க 3-3 போட சொன்னாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஆரஞ்சு ஆரம்பித்தேன். இது வந்து வீல் பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இதை போட்டிருக்கேன் பாருங்கள். நார்மலாக பேபி குச்சி போட்டோம்ல அதே மாதிரி தான். ஸோ இது சென்டராக இந்த பீட்டுக்கு நடுவில் அப்படி போட்டிருக்கேன். இப்போ நான் 3 கலர்ஸ் போட்டுட்டேன். இப்போ இன்னும் நெக்ஸ்ட் ஆரஞ்சு போட போகிறேன், பார்க்கலாம் எப்படி போடலான்னு. ஸோ இங்கே பாருங்கள், நான் சில்க் த்ரெட்டு வந்து 50 டைம்ஸ் ஒரு எக்ஸாம் பேடில் வந்து வைண்ட் பண்ணி டபுளாக போட்டிருக்கேன். ஸோ இது 100 வரும். நம்ம இதையும் ஃபோல்டு பண்ணி போடும்போது 200 வரும். ஸோ திக்னஸ் தெரியும் நல்லா. நான் வந்து 3 கலரும் வந்து இந்த மாதிரி நீடிலில் பாருங்கள், இந்த மாதிரி நீடிலில் வந்து கூத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் ஏற்கனவே ஒரு 3 போட்டுட்டேன். ஸோ இப்போ ஆரஞ்சு போடுறேன் பார்த்தீங்களா, அதுக்கு நடுவில் குத்திக்கலாம். அதுக்கு நடுவில் குத்தி எடுத்தாச்சு. ஸோ இதுதான் அந்த வீல் ரிங்கு, வீல் பீட்டு. ஸோ அதை உள்ள நீடிலுக்குள்ளே போட்டு பாருங்கள், அவ்வளோதான். நம்மளுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ கட் பண்ணி இப்படி வச்சுக்கலாம், அவ்வளோதான். இப்போ வந்து நான் நார்மல் நீடலில் இந்த சரி எது கூத்து வச்சுருக்கேன், அதில் அப்படியே கட்டிக்க வேண்டியது தான். உள்ளேருந்து எடுத்து பாட்டமில் இதை பிடிச்சிக்கலாம். ஸோ அப்புறம் ஒரு 3 ரவுண்ட்ஸ் நல்லா டைட்டாக சுற்றிடலாம். த்ரீ ரவுண்ட் சுற்றிட்டேன். இது வந்து இப்படி தான் ஸ்டிச் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு எப்படி அதை டைட்டாக ஸ்டிச் பண்ண முடியுமோ அதை வந்து நம்ம டைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக வந்து இந்த நாட்டு வந்து ஃப்ரண்ட்டில் தெரியாத மாதிரி பார்த்துக்கணும், அதுக்காக தான் இந்த நாட்டை வந்து நாங்கள் பின்னாடி இப்படி நாட் போட்டுக்கிறோம். ஸோ ஒரு 2 டைம்ஸ் இதே மாதிரி போட்டுட்டு டைட்டாக விட்டுட்டோம். அவ்வளோதான், இப்போ ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. ஸோ வந்து கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இந்த லென்த்தும் நம்மளுக்கு எவ்வளோ முன்னாடி விட்டுருக்கோமோ அதே லென்த்துக்கு கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராஸ் இருந்தால் இப்படி போட்டு ட்ரிம் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அப்போ முடிஞ்சிச்சு. இதே மாதிரி 3-3 எல்லா கலர்ஸையும் போட்டு முடிச்சிடலாம். அவ்வளோதான் இந்த சாரீ பாருங்கள், குச்சு க்ரோஸா ஒரு பீட்டை போட்டு அப்புறம் பேபி குச்சு வித் ஒரு வீல் பீட் போட்டு முடிச்சாச்சு சாரீ, ஃபினிஷ் ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் கிராண்ட் லுக் கொடுக்கும், பட்டு சாரீஸ்க்கு போடுறாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.